Hello viewers, very good evening. This is Chennai car trainers. I live personal and personal teaching kuduthirukom. Sir ku vandu pathina romba super highway solli kuduthirukom. So highways la naanga almost Pondicherry, adha Pondicherry varaikum poittu thirumba naanga vandu tours return Chennai ku vandirukom. Chennai ku varumbodhu ipo almost night time aayiruchu. So andha night time la enna enna la vandu sir night la follow pannanum abingiradha na solren. Night la vandu sir free aayitingla apdi watch panikonga. ஸோ நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்என் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் பாஸ் லைட் தான் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள் டிமண்டப் தெரியுதா உங்களுக்கு, அந்த லாரியோட அந்த திரியம் லைட் எரியுது பாருங்கள். ஸோ ரிப்ளேட் லைட் எரியுது பாருங்கள், இங்கே பாருங்கள் அந்த ரிப்ளேட் லைட் எரியுதுங்களா உங்களுக்கு, பல்ச்சின்னு தெரியுதுங்களா. ஸோ இதுதான் விஷயம், இந்த மாதிரி லைட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா சைடில் போயிட்டுருக்கிறோ உள்ளே வரமாட்டார். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம், ஆர்என் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ரைட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க, லெஃப்ட்லேருந்து நீங்கள் ரைட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பாருங்கள் ரைட் சைடில் மிரர் பார்க்கணும், வண்டி நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆகக்கூடாது, வெஹிக்கிள் வரலைன்னா மட்டும் தான் மூவ் ஆகணும். அப்பயும் பாருங்கள் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு இப்படி அடிக்கணும், மறுபடியும் நீங்கள் ரைட்டில் இண்டிகேட்டரும் போட்டுக்கணும், இந்த மாதிரி டிமண்டப்பும் நீங்கள் அடிக்கணும். ஸோ அப்போ அடிக்கும்போது என்னென்னா, நான் வந்து குயிக்காக ரைட்டுக்கு போகிறேன், தயவுசெய்து என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் குயிக்காக ரைட்டுக்கு போகிறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா நீங்கள் ரைட்டுக்கு போகிறீங்கன்னு மட்டும் தான் சொல்கிறீங்க, நான் குயிக்காக போகிறேன்னு நீங்கள் சொல்லலை. குயிக்காக போகிறீங்கன்னு சொல்லும்போது ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுட்டு டிமண்டப்பும் யூஸ் பண்ணும். இப்போ நான் குயிக்காக லெஃப்ட்டுக்கு போகிறேன், இங்கே பாருங்கள் நான் குயிக்காக லெஃப்ட்டுக்கு போகிறேன், குயிக்காக நான் லெஃப்ட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டு மறுபடியும் அந்த டிமண்டப் லைட்டு யூஸும் பண்ணேன். ஸோ சைடில் பாருங்கள் அவர் வந்து ரைட்டுக்கு மாறிட்டார், தெரியுதா உங்களுக்கு, ரைட்டுக்கு மாறி அவர் ரைட்டில் போயிட்டுருக்காரு. இதுதான் சார் விஷயம், இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நைட்டில் நீங்கள் ஆர்என் யூஸ் பண்ணவே கூடாது. ஆர்என் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரேரு, தேவைப்படும் போது எப்போயாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அனாவசியமாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, டிமண்டப் லைட் மட்டும்தான். ஸோ நைட்டை பொறுத்த வரைக்கும், அதுக்கப்புறம் ஐபீம், ஐபீம் லோ பீமுங்கிறத வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து லோ பீம் இல்லை, ஐபீம் போட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ளூ கலர் லைட் எரியுதா, முன்னாடி பாருங்கள் வெளிச்சம் பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். ஸோ முன்னாடி இந்த வெளிச்சத்தோடு பாருங்கள், இது லோ பீமு, இது ஐபீம் பார்த்தீங்களா. ஐபீமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும், பளிச்சுன்னு தெரியும், ஃபுல் ரோடை கவர் பண்ணுங்க பாருங்கள், இது வந்து கம்மியாக இருக்கா, இது கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். இதுதான் சார் விஷயம், இதை நீங்கள் வந்து நைட்டில் ரொம்ப டார்க் நைட்டாக இருக்கு அப்போ வந்து நமக்கு வந்து கிட்ட லோ பீம்னா கிட்டக்க இருக்கிறது நல்லா தெரியும், ஹை பீம்னா தூரமாக இருக்கிறதும் கவர் பண்ணும். ஆமாம், தூரமாக இருக்கிறத லாங்கில் இருக்கிறது உங்களுக்கு கவர் பண்ணும், ஈஸியாக நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டிட முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன், அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் என்னென்னா, இப்போ பாருங்கள் நான் என்னோடய குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் எனக்கு எந்த வண்டியுமே கண்ணில் படல பாருங்கள். ஸோ கண்ணில் படல அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு காரோ இல்லை ஒரு கால் டாக்ஸி வெஹிக்கிளோ போயிட்டு இருந்ததுன்னா அந்த லைட்டோட பேக் சைடு லைட் எரியுது பாருங்கள், அந்த காரோட பேக் சைடு லைட் எரியுதுங்களா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள். ஸோ அந்த ரைட் சைடில் ஒரு கார் போகுது பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த ரைட் சைடில் ஒரு வெஹிக்கிள் போகுது, இல்லை இந்த லாரியே பார்த்துக்கோங்களேன், பின்னாடி லைட் எரியுது பாருங்கள். ஸோ அந்த லைட்டோட வெளிச்சத்தை வச்சு தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ்லாம் அந்த வெஹிக்கிள் போகுது அப்படின்னு, ஏன்னா உங்களால் வந்து பார்க்க முடியாது, ரொம்ப ஸ்பீட் போனீங்கன்னா பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டணும், ரொம்ப க்ளோஸாக நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் நான் ரைட்டு குயிக்காக போகிறேன், ஸோ டிமண்டப் லைட்டு, ஸோ ஒரு 3-4 டைம் அடிக்கிறேன், இண்டிகேட்டர்ஸும் நான் போட்டிருக்கேன், இண்டிகேட்டர்ஸும் போட்டு நான் மூவ் பண்ணுறதுனால யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இதுதான் குயிக்காக கட் பண்ணுறது. ஸோ அகே நான் லெஃப்ட்டுக்கு வந்துட போகிறேன், ஏன்னா வந்து என்னோடய லைன் வந்து லெஃப்ட்டு தான், நான் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80, 70, 75, 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஸ்பீடு நான் போக போகிறது கிடையாது, ஓகேங்களா சார். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை தான் நீங்கள் பார்த்து ட்ரைவ் பண்ணிக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போவோம், இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ இண்டிகேட்டர்ஸை நம்மளே தான் ஆஃப் பண்ணணும், அது ஆஃப் ஆகாது, ஏன்னா வந்து நம்ம ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக திருப்ப மாட்டோம், திருப்ப மாட்டோங்கிறதுனால ஆட்டோ கட் ஆகாது, சரிங்களா. லைட்டை தான் நம்ம கட் பண்ணி ரோடு சேஞ்ச் பண்ணிப்போம், லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் நீங்கள் ஸ்லோவாக தான் சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்போ வந்து இந்த ஸ்டேரிங் வந்து ஃபுல்லாக ரோல் ஆகாதனால இந்த இண்டிகேட்டர் வந்து கட் ஆகாதுங்க பாருங்கள். இப்போ ரைட்டில் போட்டிருக்கேன் நான், இப்போ ரைட்டுக்கு மூவ் ஆகிட்டேங்க பாருங்கள், ஸ்லோவாக ரைட்டுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அது கட் ஆகணும் இல்லையா, கட் ஆகாது. இப்போ நான் அப்படியே பாருங்கள் லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிறேன், லெஃப்ட்டுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் கட் ஆகாது, இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா பின்னாடி வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், ஏன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகிறீங்கன்னா அவருக்கு தெரியாது. ஸோ ரைட் சைடில் இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸை தானாக நீங்கள் தான் ஆஃப் பண்ணணும், இது வந்து மேனுவலாக நீங்கள் தான் ஆஃப் பண்ணணும், இது ஆட்டோ கட்டு ஆகாது, இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேங்களா. நிறைய பேர் வந்து இது தெரியாமல் ஆட்டோ கட் ஆகிடும் அப்படின்னு விட்டுருவாங்க, சம்டைம்ஸ் ஆட்டோ கட் ஆகும்,
அது ஸ்டேரிங்கோட போர்ஷனை பொறுத்து. ஆமாம், நல்லா வளைச்சி நீங்கள் திருப்பி இருந்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகும். ஆட்டோ கட் எப்படி ஆகுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள் ரைட் நல்லா போயிட்டேன், நல்லா ரைட்டு போயிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நான் லெஃப்ட் வரேன், கட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ லெஃப்ட் நல்லா வந்தீங்கன்னா தான் கட் ஆகும், இன்னும் கட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து நல்லா வரணும் ஆக்சுவலாக. ஆ, கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த ஒரு ஃபுல் கட்டு கட் பண்ணால் மட்டும்தான் கட் ஆகும், இல்லைன்னா கட் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி வந்து இவ்வளோ தான் நம்ம ரிஸ்க் எடுத்துலாம் கட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஆட்டோ கட்டுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், மேனுவலாக கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரைட்டு கம்ப்ளீட் லெஃப்ட் திரும்பும்போது ஆட்டோ கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோ கட் ஆகாது. ஸோ நீங்கள் மேனுவலாக தான் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து அந்த மிஸ்டேக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கணும், டேயில் தான் ட்ரைவ் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், இன்றைக்கி நம்ம டேயில் ட்ராவல் பண்ணோம். ஸோ சென்னை டு பாண்டிச்சேரி ரூட்டில் போனோம், ஈஸியாக ரூட்டில் போனோம், எத்தனை இடத்துல வந்து ரோடு ஒர்க் நடக்குது பார்த்தீங்கல்ல. ஸோ எத்தனை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைவேஷன் அப் ரோடு இருந்தது, எத்தனை இடத்துல பள்ளம் மேடு அந்த மாதிரி நிறைய ஜிக்ஜாக் ரோடெலாம் இருந்தது. ஸோ நீங்கள் டேயில் ட்ரைவ் பண்ணும்போதே உங்களுக்கு கிளாரிட்டி தெரிஞ்சதுங்களா? தெரியல. ஸோ கிட்டே போனவொன்னே தான் தெரியுது அந்த இடத்துல ரைட்டு கட் பண்ணி நம்ம போனோம் டவுன் இறங்கி அப்படிங்கிற அந்த விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சுது. இதுவே நீங்கள் நைட்டில் ஸ்பீடாக போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? வாய்ப்பே இல்லை சார். நம்ம நைட்டில் வந்து மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணக்கூடாது, ட்ராவல் பண்ணாலும் ஸ்பீடாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்போ தான் நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியும், நமக்கு முன்னாடி என்ன இருக்குது, நம்ம ரோடு எங்கே இருக்குன்னு. அந்த டைவர்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நீ பகல்லையே வந்து ஒரு டைவர்ஷன் வந்து நல்லா ரோடு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே கிட்டே போனோன்னா அது என்ன சொல்கிறதுனே தெரில, சின்னதாக ஒரு செடி மாதிரி ஒரு ரோடு இருந்துச்சு. டேக் டைவர்ஷன் பார்த்தா அது வந்து பிரிட்ஜ் இல்லை, கீழே இறக்கி மண் பாதையில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ போன ஸ்பீடுக்கு அதில் இறக்கியிருந்தோன்னா மண் சதிச்சு விட்டு ஸ்கிட்டாக இருப்போம் கண்டிப்பாக. இது வந்து நைட் டைமில் இன்னும் ரிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நைட் டைமில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி போய்க்கிறது ரொம்பவே நல்லது, ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நைட் டைமுக்கு சொல்லிடுறேன், நைட் டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்கள் கூட யாராவது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கூகுள் மேப் ஆன் பண்ணி கொடுக்கணும். ஸோ கூகுள் மேப்பை நீங்கள் ஆன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த லொக்கேஷன் நீங்கள் போய் ரீச் ஆக போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் ஆன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்லேயே காமிச்சிரும் எங்கெங்கெல்லாம் ரோடு ஒர்க் நடக்குது, எங்கெங்கெல்லாம் லெஃப்ட் திரும்புது, எங்கெங்கெல்லாம் ரோடு டைவர்ஷன் இருக்குங்கிறத காமிச்சிட்டே இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப சேஃபான விஷயம். ஏன்னா உங்களுக்கு அதில் கிளியராக வந்து எந்த இடத்துல டிராஃபிக் இருக்குங்கிறதுல முதற்கொண்டு எல்லாமே காமிச்சிரும். ஸோ ரொம்ப முக்கியம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கூட ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தெரியாத ஒரு லொக்கேஷனுக்கு நீங்கள் தனியாக நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாது. காஸ்ட்லி வெஹிக்கிள் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வண்டியிலே வந்து இன்பில்ட் மேப்ஸ் இருக்கும் ஸோ, பட் அந்த மாதிரி இன்பில்ட் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா அது வந்து டெய்லி அப்டேட் இல்லை வீக்லி அப்டேட் அந்த மாதிரிலாம் வருது. ஒன்ஸ் நம்ம எப்போ வண்டியில் இருக்க சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த அந்த மேப்ஸும் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பேரிகேட் வச்சுருக்காங்க ரூட் மாற்றி போதும்னா அது வந்து அந்த மேப்புக்கு தெரியாது. ஸோ அது கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முட்டு சந்தில் நிப்பாட்டிடும், இந்த பேரிகேட் கிட்டே நிப்பாட்டிடும், ஆல்டர்னேட் ரூட் அதை நமக்கு காட்டாது. ஸோ கூகுள் மேப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லைஃபை என்ஜாய் பண்ணி ஓட்டுவோம். நைட் ட்ரைவை 90% கட் பண்ணிவிடுங்க, 10% வச்சுக்கோங்க, எமர்ஜென்சி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிற 90% டே டைம் ட்ராவல் பண்ணுங்கள், அதுதான் சேஃபு. ஓவர் ஸ்பீடு வேண்டாம், லிமிட்டட் ஸ்பீடு. உங்களால் எந்த ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் மட்டும்தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பீடு போனீங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சேஃபாக என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். எஸ், இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா சார்? அதை பற்றியும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா? மேலே போயிடலாம் சார், ஓப்பனாக தான் இருக்கா? சரி சார். ஸோ இன்றைக்கி கொடுத்த டிப்ஸும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். கண்டிப்பாக சார், நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டது, நீங்கள் கொடுத்த டிப்ஸு நம்ம இன்றைக்கி ஓட்டி கற்றுக்கிட்டதுன்னு சொல்லி இன்றைக்கி நல்லாவே ஒரு யூஸ்ஃபுல்லான டே தான். ஏன்னா அடுத்து நான் தனியாக ஓட்ட போகிற ட்ரிப்புக்கு எனக்கு இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு பேக்கப்பாக இருக்கும். தனியாக ஓட்டும்போது இன்னும் நிறைய டவுட்ஸ் வரும், இருந்தாலும் இன்றைக்கி ஓட்டாமல் நான் தனியாக ஓட்டியிருந்தேன்னா நிறையாவே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் திருவள்ளூர் ஓட்டு நினைக்கிறேன் சார், மாற்றி மாட்டோம், கீழே போயிருக்கோம் நம்ம. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம், ரைட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே விவாஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.